கடந்த 2009 ஆண்டு திமுக ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட அருந்ததியின மக்களுக்கான 3% உள்ஒதுக்கீட்டை அங்கீகரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் இனிப்பு வழங்கி கொண்டாடினார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புல்லாபுரத்திலும் சூளை குளத்திலும் வசிக்கும் அருந்ததியின மக்களுக்கு இனிப்பு வழங்கி எம்எல்ஏ பரந்தாமன் உரையாற்றினார். அப்போது 3% உள்இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போதும் தமிழ்நாடு இடஒதுக்கீட்டை கொடுத்துக் கொண்டே இருந்தது என்று கூறினார். இந்த சட்டம் தப்பு, இந்த மாதிரி அருந்ததி இன மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அது உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருந்தது இவ்வளவு காலமா. ஆனா உச்சநீதிமன்றத்துல கேஸ் நடந்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.